நீங்க எப்படி தப்பிச்சிக்கீங்க இருந்து? ஃபர்ஸ்ட் தண்ணி வந்துட்டீங்களா? யாரும் தூங்கலையா? நல்லா இருந்துச்சு, சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணும் இருக்கலையா? அப்ப போட்ட ட்ரெஸ்ஸோட சரி, பொம்பளைங்க அப்ப போட்ட ட்ரெஸ்ஸோடும் உள்ளு மலைங்க, அந்த மலையில நினைஞ்சிட கொடி இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, உயிர் கையில புடிச்சு வச்சுட்டு ஓடுறாங்க. சின்ன பசங்க வயசாக 50-60 வயசு, என்ன பண்ண முடியுமா? ராத்திரி பகலா நம்ம ஏதாவது பண்ணலாம், ராத்திரி 1 மணிக்கு என்ன பண்ண முடியுங்க? நிலச்சரிவு அப்படிங்கிறது, மண் சரிவு அப்படிங்கிறது அங்க நடந்து, அங்க நடந்துருங்க, அங்க நடந்து தண்ணியில அடிச்சிட்டீங்க வருது, இங்க வருதுங்க. ஓகே ஓகே, அது ஒரு செகண்ட்ல வருதுங்க, 100 செகண்ட்ல வருதுங்க. வந்து அந்த அங்கேயும் பிளாக் ஆயிடுச்சுங்க, இங்கேயும் பிளாக் ஆயிடுச்சு, பேலன்ஸ் இந்த பக்கம் வந்து பிளாக் ஆயிடுச்சு. சனிக்கிழமை நல்ல மழைங்க, சனிக்கிழமை நல்ல மழைங்க, வெடிக்கிழமை நல்ல மழைங்க, மழை பெய்யும் போகும். 12:50க்கு தாங்க சரி, சரி முதல்ல ஆரம்பிச்ச இடம் எங்கன்னா இந்தக்காய்ங்க, அதான் முன்னாடி புஞ்சிரி மட்டும் போறங்க. தெரியாது இல்ல, இந்த மாதிரி சவுண்ட்ல இவ்வளவு தண்ணி வரதா யாருக்குமே தெரியாது இல்லீங்களா? ராத்திரி 1 மணி பகல நம்ம ஏதாவது பண்ணலாம், ராத்திரி 1 மணிக்கு என்ன பண்ண முடியுங்க? ஒன்னு மாதிரி எவ்வளவு பேர் இதுல பாதிச்சிருப்பாங்க? கணக்குன்னு கணக்கு ஒண்ணு கிடைக்கலீங்களே, இந்த மாதிரி மழையே வருது இல்லீங்களா? மலையே வந்து மனுஷர்கள் வந்து மலையே வந்து போதும் இல்லையா? இப்ப கிடைச்சவங்க காலு கிடைக்குது, கை கிடைக்குது, எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அது பார்க்கும் போது நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியுது இல்லைங்க, நம்ம மெயின்டே மாறி போகுதுங்க. இப்ப என்ன, இப்ப என் கூட வேலை செஞ்சவங்க 10-15 பேர் இருக்காங்க, 5 பேர் போயிட்டாங்க. இப்போ உங்கள் மனைவிக்கு ஏதோ மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் வந்துட்டு இந்த சளி மண்ணுக்குள்ளே கால் பூந்துட்டு கால் நீர் வச்சிருச்சுங்க. ஓ, அதனால தான் கால் நீர் வச்சிருச்சுங்க. பின்ன காய்ச்சலும் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இந்த போடியெல்லாம் பார்த்தப்போ காய்ச்சலும் நல்லா காய்ச்சல் பிடிச்சிச்சு. பெரிய அத்தைக்கும் மாமாவுக்கும் சின்ன மாமாவுக்கும் எல்லாருக்கும் காய்ச்சலுங்க, கம்ப்ளீட் காய்ச்சல். இந்த இது எப்படி நடந்துச்சு, என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா நிலச்சரிவுன்னு சில பேர் நடக்கிறாங்க, பூமிக்கு அடியிலேருந்து வெடிச்சு இதை அனுச்சும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வரையும் என்ன நடந்துச்சு? இது வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு பூமிக்கு நல்லா தண்ணி இறங்கிடுச்சு, தண்ணி இறங்கிட்டு பூமிக்கு உள்ள தண்ணி விடாம மேலே தண்ணி, அதாவது தண்ணி உயிர சக்தி இழந்துருச்சு. உள்ள போருக்கு உள்ள கெப்பாசிட்டி இல்லையா? தண்ணி உள்ள போருக்கு கெப்பாசிட்டி இல்ல, தண்ணி அடி உள்ள இருந்தாலும் கக்கி வருதுங்க, மேல கக்குதுங்க தண்ணி, உள்ள பூமிக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வருதுங்க, நல்ல மழை இல்லைங்களா? பின்னது ஆப்போசிட்டா நம்ம தை வருதுங்க, உள்ள இருந்து தண்ணி வர்றப்போ நிலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க? வேற யாரும் தமிழர்கள் 10-100 பேர் மேல இருப்பாங்க, தமிழர் கர்நாடகா. ஓகே, இல்ல நம்ம தமிழர் பகுதியில இருந்து எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கள யாரும் சந்திச்சிங்களா? அதுல உயிரிழந்தவங்க யாரும் இருக்காங்களா? அவங்க அதுல உயிரிழந்தவங்க இருக்காங்க, கர்நாடகாரும் உயிரிழந்தவங்க இருக்காங்க, எல்லாம் நம்ம ஒரே மாதிரி எல்லாம் நண்பர்கள்.